ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாமும் பிஸ்னஸ் செயலா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுற பிஸ்னஸ் ஸோ ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுற பிஸ்னஸ்க்கும் நம்ம நார்மலாக வந்துட்டு ஒரு ப்ராடெக்டாக சப்ளை பண்ணுறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ரா மெட்டீரியல் அப்படின்றது அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம் எப் இப்போ எப்போ எவ்வளோ அளவுக்கு இருக்கோ அந்த அளவு வரைக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் வந்து ரா மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணுற பிஸ்னஸ் ஸோ ரா மெட்டீரியல் அப்படின்றது அந்த ப்ராடக்டை முழுக்க முழுக்க பேஸ் பண்ணி தான் ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற இண்டஸ்ட்ரி அதாவது நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ண போகிற இண்டஸ்ட்ரி வந்து அவ்வளோ ஒரு வெயிட்டேஜான இண்டஸ்ட்ரியாக இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் ரா மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணுற பிஸ்னஸில் இறங்கலாம் நீங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதே போல் நம்ம இன்னொரு சேனல் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அது சாரி டு டிஸ்டர்ப் அப்படின்ற ஒரு விலாக் சேனல்ஸ் அது ஒரு கேஷுவல் சேனலாக இருக்கும் அந்த சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சேனலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கான்செப்ட்ஸில் போயிடலாம் ஸோ இப்போது இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக வந்துட்டு ஊதவத்தி இதெல்லாம் வந்துட்டு தயாரிப்பாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு சப்ளை பண்ணுற ஒரு பொருள் தான் அதாவது பேம்பூ ஸ்டிக் பேம்பூ ஸ்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்லிடுறேன் நம்ம ஊதவத்தியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்துட்டு கருப்பு கலரில் இருக்கும் நமக்கு அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பத்தி நம்ம ஏற்றுனா வந்து எரியக்கூடிய அந்த சார்க்கோல் பவுடர் அந்த ஊதவத்தியோட எசன்ஸ் இதெல்லாம் கலந்தது அதுக்கு ஒரு குச்சி வருது பார்த்திங்களா உள்ளே அதுதான் பேம்பூ ஸ்டிக் பேம்பு ஸ்டிக்கில் தான் வந்து ஊதபத்தி பண்ணணும் அப்படி பண்ணாதான் நமக்கு நின்று எரியும் நீங்கள் வேறு ஏதாச்சும் குச்சியில் வந்து அந்த மாதிரி ஊதவத்தி மசாலா போட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா சட சட சடன்னு எரிஞ்சு முடிஞ்சிடும் சில இடத்துல பார்த்திங்கன்னா குச்சி எரியாது லோ குவாலிட்டி குச்சி நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பேம்பு ஸ்டிக் நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது நமக்கு மோர் தென் ஒன் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ப்ராஃபிட் கிடைக்குங்க ஜஸ்ட் நம்ம வாங்கி விற்றா கூட இதுக்கு நல்ல லாபம் தான் ஆனால் மேனுஃபேக்சரிங்கே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இந்த இண்டஸ்ட்ரியில் ஷைன் ஆக முடியும் ஸோ நீங்கள் மேனுஃபேக்ச் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு தேவையான மிஷினரிஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷினரிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேம்பு ஸ்டிக் பொறுத்தளவுக்கு ஏன் இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாக இருக்குன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா மெயினாக நமக்கு பேம்பு ஸ்டிக் வர்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு இடத்துல இருந்து தான் ஒன்று சைனா இன்னொன்று வியட்நாம் ஸோ வியட்நாம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பல்காக வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்க அங்கேருந்து அனுப்புவாங்க பேமுஸ்டிக் அதே போல் சைனா ஒரு மேஜர் நமக்கு வருது அப்படின்னாலே இவங்க ரெண்டு பேர் தான் ஸோ கண்டிப்பாக வந்து சைனா ஸ்டிக்குக்கும் வியட்நாம் ஸ்டிக்குக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நல்லா பாலிஷ்டாக நமக்கு கொஞ்சம் திக்கண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் சைனா ஸ்டிக் வியட்நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு வந்து வெயிட் மாஸ் இருக்காது அதில் ஸோ கொஞ்சம் லீனாக தான் இருக்கும் கம்பேர் பண்ணும் போது என் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இதுக்கு இதுக்கு எங்கெங்கெல்லாம் வரவேற்பு இருக்குது அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கணும் ஸ்டிக்கை பொறுத்தளவுக்கு அளவுக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு ஒம்பது இன்ச்சு எட்டு இன்ச்சு ஸோ இந்த மூணு ரகம் இருக்குது நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் நான் வந்து ஒரு அகர்பத்தி மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் வந்து இந்த ஸ்டிக்கை பற்றி நான் உங்களுக்கு இன்டெப்தாக இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் ஸ்டிக் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரவுண்ட் பேம்பூ ஸ்டிக் தான் இதோட ஸ்டிக்கோட பேரே ஸோ பாலிஷ்டாக ஷைனிங்காக இருக்கணும் நீங்கள் காஸ்ட்லியான அகர்பத்திலாம் நம்ம வாங்குவோம் பார்த்தீங்களா ப்ராண்டட் அகர்பத்தி அதோட ஸ்டிக் அதோட ஒன்று எடுத்துக்கோங்க அதே போல் லோக்கல் ஷாப்ஸில் இந்த நாட்டு மருந்து கடையில் லோக்கல் ஸ்டிக்ஸ் விற்பாங்க இல்லைங்களா ஊதபத்தி அதோட ஸ்டிக்கை எடுத்துக்கோங்க ரெண்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்டிக்கோடைய பாலிஷிங் லென்த்து அதோட கட்டிங் எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு மிஷின்ஸ் வந்து இதுக்கு மேனுவலாக நீங்கள் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி தௌசண்டில் முடிஞ்சிடும் ஆனால் லேபர் ஒரு ரெண்டு பேராது அதுக்கு தேவை இதுவே ஒரு ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ டூ ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் வரும் இதில் என்னென்ன மாதிரியான மிஷின்ஸ் நமக்கு வரும் அப்படின்னா பேம்பு கட்டிங் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பேம்புவை கட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஸ்ப்ளிட்டிங் கட் பண்ண பேம்புவை தனித்தனி ரகமாக வந்து பிரிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங் அதை ஸ்லைஸ் பண்ணிட்டோன்னா நீட்டு நீட்டு குச்சியாக அதுக்கப்புறம் ரவுண்ட் ஸ்டிக் மேக்கிங் அதுக்கப்புறம் தான் அதை ஆக்க முடியும் அதுக்கப்புறம் ஸ்டிக் வந்து சைஸ் எதெல்லாம் வந்து சின்னதா இருக்கோ அது எயிட் இன்ச் நைன் இன்ச் டுவெல் இன்ச் அந்த மாதிரி சைஸ்க்கேற்ற மாதிரி அது பிரிச்சிடணும் அதுக்கப்புறம் ஸ்டிக் பாலிஷ் பண்ணணும் ஸோ இவ்வளோ தாங்க இது எல்லாமே சிங்கிள் ஃபேஸில் இயங்கக்கூடிய மிஷினரிஸ்லேயே அவைலபிளாக இருக்குது இது எல்லா வேலையுமே மிஷின்ஸே பண்ணிக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ இதுதான் வந்து ஒரு பேம்பு ஸ்டிக் மேக் பண்ணுறதுக்கு ஊதவத்தியோட தேவை எவ்வளோ இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் இண்டஸ்ட்ரியை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே நல்ல சூப்பவாக வந்து சேல்ஸ் ஆகக்கூடிய ப்ராடக்டாக இருக்கும் இதோட ரேட் அப்படின்றத பார்த்துடலாம் நமக்கு ஒரு கிலோ பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி இருபது ரூபாலேருந்து நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் ஸ்டிக்ஸ் பேம்புவோட தரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ நீங்களே ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பது ரூபாலேருந்து நாற்பது ரூபாக்குள்ளே தான் செலவே ஆகும் எல்லா செலவுமே போக உங்களுக்கு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் நீங்கள் நூறுரூவாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்துட்டு எழுபது ரூபா அளவுக்கு ப்ராஃபிட் ஸோ நீங்கள் ஹோல்சேலில் இல்லாமல் நார்மல் ரீட்டெயில் ஷாப்புக்கெலாம் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட ப்ராஃபிட் வரும் அதே போல் இதில் மூணு லட்சம் சம்பாதிக்கலாம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கலாம் பத்து லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது கரெக்டாக அப்படின்ற கொஷனுக்கும் நான் வந்துடுறேன் ஏன்னா பேம்பூ ஸ்டிக் அப்படின்றது அந்த ஊதவத்தையே நமக்கு நின்று எரிய வைக்கக்கூடிய அதுதான் மூலப்பொருளே நமக்கு அந்த மூலப்பொருள் நம்ம ஒரு பே நம்ம ஸ்டிக்குன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா நமக்கு சும்மா பத்து பீஸ் பதினஞ்சு பீஸ்ன்னு வாங்க மாட்டாங்க வாங்குறவங்க ஒரு டன் ரெண்டு டன் இப்படி தான் மார்க்கெட்டில் போகும் ஸோ டன் கணக்கு தான் இதோட ப்ரைஸே ஒரு டன் நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா குறஞ்சது நமக்கு அறுபதாயிரவாலேருந்து எண்பதாயிரருவா ஸோ அந்த மாதிரி தான் இதில் ப்ராஃபிட் ஒரு மாதத்துக்கு நம்ம ஒரு மூணு டன் நாலு டன் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ப்ராஃபிட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் இதோட ரேஞ்ச் வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபிட் நம்மக்கிட்ட ஒரு மேனுஃபேக்சர் வாங்குகிறாங்க அப்படின்னா இ இனிஷியலாக வந்து அப்படியே நமக்கு ஜஸ்ட் லைக் தட் கேட்டதும் வந்து நம்மக்கிட்ட எடுத்துட மாட்டாங்க ப்ராடக்ட் ஏன்னா இதில் தொடர்ந்து சப்ளை பண்ணுறவங்க இருப்பாங்க சில பேர் சப்ளை பண்ணிவிட்டு நிறுத்துகிறவங்க இருப்பாங்க அதனால நமக்கு கொடுக்குறவங்க கிட்ட இருந்து பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்தே வாங்க மாட்டாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அகர்பத்தி மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருந்தப்ப ஒரே இடத்துல எல்லாம் ப்ராடக்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்கோல் வேணும் அகர்பத்தி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டிக் வேணும் அதே போல் இன்சன்ஸ் மசாலா வேணும் நான் மசாலா ஸ்டிக் தான் பண்ணுறது ஆனால் ஒருத்தருக்கிட்டே கெப்பாசிட்டி இருக்குது சப்ளை பண்ணுறதுக்கு ஆனால் நான் ஒருத்தருக்கிட்டே வாங்க மாட்டேன் ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட பிரித்து தான் வாங்குவேன் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முந்நூறு கிலோ நானூறு கிலோ வாங்குகிறேன் அப்படின்னா நான் ஒரு ஐம்பது கிலோ அறுபது கிலோ பிரித்து வாங்க ஒரு சில வாட்டி எனக்கு டிரான்ஸ்போர்ட் ப்ராப்ளம் ஆகிடும் ஒரு சில வாட்டி ரெண்டு நாள் கழித்து வரேன்னு சொல்லுவாங்க ஸ்டிக் ஒரு சில வாட்டி பாலிஷ்டாக இருக்காது ஒரு சில வாட்டி டேமேஜ் ஸ்டிக்ஸ் எனக்கு வந்துடும் ஸ்டிக் நான் ஒருத்தரை நம்பி வாங்கிட்டேன்னா என்னோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிடும் அதனால அப்படி நான் வாங்க மாட்டேன் ஒரு பற்றி நான் எப்படி கெஸ் பண்ணி வாங்குவோனோ அந்த ஐடியா தான் அதே இன்டென்ஷன் தான் மற்ற மேனுஃபேக்சர்ஸும் இருப்பாங்க இல்லைங்களா அந்த அதனால தான் நான் அதை உங்ககிட்ட சொல்றேன் ஓகே இதுதாங்க சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள் இதுக்கு நம்ம எப்படி மேனுஃபேக்சர்ஸை வந்து கண்டுபிடிக்கிறது எப்படி வந்து இந்த ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறது அவங்களோட இமெயில் இல்லை ஃபோன் நம்பர்ஸ் ஏதாச்சும் வந்து இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவீங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா நான் ஷேர் பண்ணுறேன் நாலேஜ் ஷேரிங் அப்படின்றது அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கேட்குறவங்களுக்கு இது ஓகே இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் பேசிக்லேருந்து நான் சொல்கிறேன் ஸோ ரொம்ப ரொம்ப பேசிக்லேருந்து எந்த ஒரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதாக இருந்தாலுமே பேஸ் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக தேவை அந்த மார்க்கெட்டிங் பண்ணால் தான் நம்ம ஷைன் ஆக முடியும் நீங்கள் ஒரு ஓனராக யோசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களை ஒரு லேபராகவும் யோசிக்கணும் அப்போ தான் நம்ம ஒரு கம்பெனியை முன்னே கொண்டு வர முடியும் இப்போது லிஸ்ட் ஆஃப் அகர்பத்தி மேனுஃபேக்சர் ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணுங்க அதாவது லிஸ்ட் ஆஃப் அகர்பத்தி மேனுஃபேக்சர் இன் தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழ்நாடும் டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு சில லிஸ்ட் எடுத்துகிட்டு வரும் அதாவது அகர்பத்தி மேனுஃபேக்சரோட லிஸ்ட் அவங்களோடைய வெப்சைட்டோ இல்லை அவங்களோட காண்டாக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இமெயில் இருந்ததுன்னா சூப்பர் எடுத்துக்கோங்க நம்மளோட வெப்சைட்டில் நம்மளோட சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே இருக்கும் வெப்சைட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ளேட் இருக்கும் அதாவது ஒரு பர்சன் ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசல் நம்ம அனுப்புகிறோம் அப்படின்னா எப்படி ஒரு பர்சன்ஸ்கிட்ட அஃபிஷியலாக ஒரு மெயில் அனுப்பலாம் அப்படின்ற பிஸ்னஸ் ப்ரொப்போசல் ஸோ அந்த லெட்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து டிராஃப்ட் பண்ணணும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க அதை பார்த்தீங்க அப்படின்னா நான் வேறு ஒரு ப்ராஜெக்டுக்காக வந்து அந்த அந்த சாம்பிள் பிஸ்னஸ் ப்ரொபோசலை வந்து ரெடி பண்ணியிருப்பேன் நீங்கள் வந்து பேம்பு ஸ்டிக் ரவுண்ட் பேம்பு ஸ்டிக் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெயில் அனுப்புங்க ஸோ உங்களோட ரிக்குவயர்மெண்ட்ஸ் உங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி அதுக்கேற்ற மாதிரி அப்படி நீங்கள் அனுப்பும்போது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க அதே போல் கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே கிரவுண்ட் ஒர்க் பண்ணணும் க்ரௌண்ட் ஒர்க்னால் என்னென்னா இப்போ நூற்றி இருபது ரூபாலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா மார்க்கெட்டில் சேல்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் நூற்றி பத்து ரூபாவுக்கு கொடுக்கணும் கண்டிப்பாக கிரவுண்ட் ஒர்க் பண்ணி மார்க்கெட்டோட வேல்யூலேருந்து நம்ம குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூ பர்சன்டேஜ் அது கம்மியாக கொடுத்தா தான் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் வந்து ஷைன் ஆக முடியும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்கள் இது வந்து காமனாக எல்லா பிஸ்னஸ்க்குமே பொருந்தக்கூடியது தான் இந்த ஸ்டெப் நான் சொல்கிறது ஒரு அஃபிஷியல் எல்லாம் நீங்கள் ஒருத்தரை ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசல் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்குன்னு ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணணும் ஒரு கம்பெனி ஐடியிலேருந்து போனால் தான் வந்துட்டு ஒரு பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும் ஸோ ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணுங்கள் கம்பெனியை எப்படி ஃப்ரீயாக ரிஜிஸ்டர் பண்ணுறது ஃப்ரீயாக எப்படி ஜிஎஸ்டி எடுக்கிறது இது எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது ஸோ அந்த லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது எல்லாமே ஒரே லிங்க் தான் நீங்கள் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் இந்த ஜான்வரியில் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு மந்த்து இயரர்ல இது கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஐடென்ட்டி இருக்கும் நான் ஒரு பிஸ்னஸ் ப்ரொப்போசல் அனுப்புகிறேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்போ தான் வந்து என்னால் வந்து எனக்கு அந்த தகுதி இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியணும் இப்போ என்கிட்டே வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் என்னை கேட்குறீங்க நான் பேம்பு ஸ்டிக் கொடுக்குறேன் நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்குறீங்க அப்படின்னா உங்களை நம்பி நான் எப்படி இறங்குறது ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி பிளாக்ஸ் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு மிஷினரிஸ் ஆள் எல்லாமே நான் வச்சுருப்பேன் இப்போ உங்களை நம்பி நான் இறங்கி நீங்கள் எனக்கு சப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு வர சப்ளை நான் நிறுத்திட்டு வாங்கும் போது நீங்கள் லாஸ்ட்டாக கை விரிச்சிட்டிங்கன்னா நஷ்டம் முழுக்க எனக்கு வந்துடும் இல்லைங்களா அதனால் யாராக இருந்த மாதிரி தெரிஞ்சவங்க நல்லவங்க சொந்தக்காரங்க இருந்தாலும் பிஸ்னஸ்ன்றது வேறு ஸோ உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஜிஎஸ்டி இந்த மாதிரி எதாவது அஃபிஷியல் லீகல் டாக்குமெண்ட்ஸ் கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்து ஒரு ஒரு கம்பெனி வந்து நடத்தக்கூடியவர் அப்படின்றது தெரியறதுக்கு முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் நல்லவர் கெட்டவர்லாம் பார்க்க மாட்டாங்க ஸோ இதுதான் உங்களோடய ப்ரொஃபைல் வெயிட்டேஜ் நீங்கள் இதுக்கு முன்னாடி கம்பெனிஸ்க்கு சப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லை உங்ககிட்ட எவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குது என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க ஸோ எந்த ஒரு பிஸ்னஸ்க்குமே உங்களோட ஐடென்டி வந்து நான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பிஸ்னஸில் ஸோ ப்ராப்பராக லீகலாக டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு நம்ம பிஸ்னஸ் பர்சன்ஸ் அப்ரோச் பண்ணோன்னா ஆர்டர்ஸ் கிடைக்கும் குறைஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது பேரை ரீச் பண்ணுங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் நூறுலேருந்து நூற்றி ஐம்பது பேருக்கு ப்ராப்பர் இமெயில் ஐடி ரெஸ்பான்ஸ் வர இமெயில் ஐடியா இந்த மாதிரி சர்ச் பண்ணி எடுத்து அனுப்புங்கள் உங்களுக்கு ரெண்டுலேருந்து அஞ்சு ஆர்டர் கன்ஃபார்ம்டாக கிடைக்கும் ஏன்னா இந்த டாக்டிக்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து ஒரு வாட்டியாவது லிசன் பண்ணி கேளுங்க இது வந்து நடக்கக்கூடியது எந்த ஒரு பிஸ்னஸ் நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுறதுனாலும் இப்படி நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் போய் ஒரு ஒரு பிஸ்னஸ் பாருங்கள் நீங்கள் அதில் எப்படி வந்துட்டு எஃப்எஸ்ஐ எடுக்கிறது ஆன்லைனில் முதற்கொண்டு இருக்குது ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக சிறு தொழில் சுய தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சைட் நீங்கள் செக் பண்ணி பாருங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் கேட்டதுக்கு தேங்க்ஸ்